அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கும் மேலான போராட்டத்துக்கு பின் அயோத்தி ராம ஜென்ம பூமியில் ராமாயண நாயகனுக்கான ராமர் கோவில் கட்டப்பட்டு வருகிறது. 2024 ஜனவரி 22 கும்பாபிஷேகம் நடத்தவும் முகூர்த்தம் குறிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ராம ஜென்ம பூமியில் பிற மாநிலங்களில் இருந்து அயோத்திக்கு வரும் பக்தர்கள் தங்குவதற்கு விருந்தினர் விடுதிகள் கட்ட உத்தரப்பிரதேச மாநில அரசு நிலம் ஒதுக்கியுள்ளது. பல மாநிலங்கள் அங்கு கட்டட வேலையை துவங்கியுள்ளதாக செய்திகள் வரும் நிலையில் தமிழகத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தில் எந்த வேலையும் நடைபெறுவதாக தெரியவில்லை என்றும் செய்திகள் வருகின்றன. தயவு செய்து உத்தரப்பிரதேச மாநில அரசு தமிழக அரசுக்கு ஒதுக்கிய நிலத்தை திராவிட மாடல் ஆட்சியாளர்களிடம் ஒப்படைக்க கூடாது. தவறி ஒப்படைத்தாலும் அதை திரும்ப பெற வேண்டும். ஏனெனில் தற்போது தமிழக ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பவர்கள் கிஞ்சிற்றும் கடவுள் நம்பிக்கையற்ற திராவிட மாடல் நாத்திகர்கள். இவர்களுக்கு கோவில்கள் என்றாலே அலர்ஜி. அதிலும் ராவணனை போற்றும் இவர்களுக்கு ராமர் கோவில் என்றால் வேப்பங்காயை கசக்கும். இவர்களிடம் அயோத்தி நகர விருந்தினர் மாளிகை நிலம் சிக்கினால் அங்கும் ஈவே ராமசாமி கருணாநிதி சிலைகளை நிறுவி அழகு பார்ப்பர். தமிழகத்தில் பாரம்பரியமான எத்தனையோ மடங்கள் ஆதீனங்கள் உள்ளன. அவர்களிடம் அந்த நிலத்தை ஒப்படைத்தால் அவர்கள் செலவில் அருமையான விருந்தினர் மாளிகையை கட்டி பக்தர்கள் பயன்பெற வழிவகுப்பர். அதை விடுத்து திராவிட மாடல் அரசிடம் நிலத்தை ஒப்படைப்பது வீண் வேலை. நன்றி.